அதிகாரம் முதல் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். லூக்கா 18 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதாவது ஜெபத்தை குறித்ததான தலைப்பு. ஜெபம், ஜெபம் என்றால் என்ன, நாம் ஏன் ஜெபிக்கணும், நாம் ஏன் ஜெபிக்கணும். நீங்க நிறைய பேர் பாருங்க, ஜெபம் பண்ணதுலாம் புரியவே கிடையாது, ஏன் ஜெபம் பண்ணணும்னு தெரியறது கிடையாது. நிறைய பேர் வீட்டில் ஜெபமே கிடையாது, நிறைய பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் கிடையாது. ஏன் ஜெபம் பண்ணல, ஏன் ஜெபிக்கல அப்படின்னு சொன்னாக்கா, அது எங்கே நடக்கும் போது நான் ஜெபமான ஆர்டர் கேட்டுருவாரா, ஆனவங்க வந்து என்ன, நான் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை, என்னங்க ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. பாருங்க, ஒரு சபையில் ஒரு அருமையான ஒரு கூட்டம் நடந்துட்டு இருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த என்ன கூட்டம்னாக்கா, ஒரு கர்ப்பமாகாத பெண்களுக்காக அவர்கள் கர்ப்பமாகணும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் அந்த ஜெபத்துக்காக அந்த அந்த சபையில் கர்ப்பமாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பெண்கள் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால அவர்களுக்காக விசேஷ ஜெபத்தை ஏறெடுக்கும்படியே செவ்வாய்க்கிழமையில வைத்திருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா, சத்தமாக இங்கே என்ன கவனிங்க, கவனிங்க என்னைய சின்ன பிள்ளைங்க என்ன கவனிக்கணும். இப்போ செவ்வாய்க்கிழமையில ஆராதனை வைத்திருக்கிறாங்க. இப்போ வைத்திருக்கும் பொழுது அன்றைக்கு அவர்கள் வைத்திருந்த அந்த ஆராதனையில் அநேகர் வந்து என்ன பண்ணாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, நிறைய பேர் கர்ப்பம் தரிச்சாங்க. தொடர்ந்து வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த சபையில உருவாக்கினாங்க. ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க வந்து, பாஸ்டர் ஏன் என்னுடைய மருமகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என் மருமகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என் மருமகள் வந்து எப்படி ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, அப்படின்னு என்ன என் கூட என்னுடைய மருமகளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, என்னுடைய மருமகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் சொன்னாரு, அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம என்ன செய்யறோம், ஜெபம் பண்ணிட்டு உங்க மருமகள் அந்த ஜெபத்துல கூட்டிட்டு வாங்க. அந்த அம்மா யோசிச்சு பார்த்துட்டு சொன்னாங்க, செவ்வாய்க்கிழமை என் மருமகளால வர முடியாது பாஸ்டர், அவன் அன்னைக்குதான் வேலைக்கு போறான், அவனுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது ரொம்ப ராத்திரி நேரம் ஆகிடும், அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு படுக்க ரொம்ப லேட் ஆகிடும், அதனால அவன் வந்து இந்த சாயங்காலத்தில் ஆராதனைக்கெல்லாம் அவன் வர முடியாது பாஸ்டர், அவன் ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பெரிய விஷயம், ஞாயிற்றுக்கிழமை வர்றதே ரொம்ப பெரிய விஷயம் பாஸ்டர், அவன் அந்த ஞாயிற்றுல அந்த செவ்வாய்க்கிழமைலாம் அவன் வரமாட்டான். அப்படியே அவர் சொன்னாரு, இல்லைம்மா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபத்துலாம் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளாதான், அநேகர் இங்கே பாருங்க வந்து ஜெபத்தில் கலந்துக்கிட்டாங்க, இன்னைக்கு குழந்தையோட இருக்கிறாங்க, உங்க மருமகளை வர சொல்லுங்க, அவர்களுக்கும் நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, நம்முடைய கையில ஒண்ணும் இல்லை, அவர் தான் கொடுக்கணும், அவர் மனம் இறங்கணும், அவர் வரணும். இந்த அம்மா யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை இல்லை பாஸ்டர், எங்க அம்மா வந்து எந்த அம்மா வந்து வரமாட்டா, இவன் வேலைக்கு போகலன்னு சொன்னாக்கா சம்பளம் அன்னைக்கு வராது, அன்னைக்கு கூலி கிடைக்காது. அப்போ யோசிச்சாரு, அப்போ உன் பிள்ளைக்கு உங்க மருமகள் என்ன பண்ணாது, குழந்தை பறக்காது, அந்த அம்மா கோவம் வந்துருச்சு, அந்த அம்மா கோவம் வந்துருச்சு, என்ன கோவம் வந்துருச்சு, என்ன பாஸ்டர் எப்படி பேசிட்டாரு, ஒரு ஊழியக்காரோட பேசலாம், உன் பிள்ளைக்கு குழந்தை பிறக்காது இப்போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவர் என்ன சொல்றாரு, செவ்வாய்க்கிழமைக்குமா ஆராதனை கலந்துக்கோ, ஆராதனைகளை கலந்து கொண்டு உண்மையா கடவுளுக்கு காத்துரு, அவர்களுக்கு செய்வார், ஏன்னா அன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், அன்னைக்கு வராம நான் வந்து கடவுளை நீங்க என்னைக்கு வரணுமோ, கடவுள்கிட்ட வந்துட்டு என்ன பண்றதுனாக்கா, இன்னைக்கு நிறைய பேரு அவங்க வந்து அந்த அதை ஒரு முக்கியத்துவம் படுத்துறது கிடையாது, ஜெபத்தை வந்து முக்கியத்துவம் படுத்துறதே கிடையாது. அந்த அம்மா சொன்னாங்க, வேணும்னா நான் வந்து ஜெபம் பண்ணட்டுமா, வேணுமா வேணும் நான் வந்து ஜெபம் பண்ணுமா, அந்த பாஸ் சொன்னாரு, அப்ப உங்க மருமகள் குழந்தை பத்துக்க மாட்டா, நீங்க தான் குழந்தை பத்துப்பீங்க, என்ன யாருக்கு ஜெபம் நடக்குது, யார் வந்து இங்க யாரு பசிக்கு, யார் அங்க வேண்டிக்கிறது, யார் பசிக்கு யாருக்கு, நிறைய பேர் பாருங்க அதை ஏத்துக்கிறதே கிடையாது, மனசு வந்து ஒத்துக்கிறதே கிடையாது, என் பிள்ளை வரமாட்டாங்க, அவன் அன்னைக்குதான் வேலைக்கு போவான், எனக்கு அந்த நேரத்துல தான் வேலை இருக்கு, எனக்கு அந்த நேரத்துல தான் வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், என்னால உபவாசம் போட முடியாது, பாருங்க எனக்கு பலவீனமா இருக்கு, நான் வந்து அங்க போயிட்டேன் பாருங்க, அதனால அங்க போயிட்டேன், அப்ப நான் அங்க போங்க, அவ்வளவுதான், கடவுள் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாரு. உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னா நீங்க அவரு சொல்ற நேரத்துல வரோம். சாதாரண உலகத்துல இருக்கிற மனுஷன் ஏதாவது ஒரு 10,000 ரூபாய் கடன் தரேன்னு சொல்லிட்டா, ஏமா இன்னைக்கு சரியா நீங்க 9 மணிக்கெல்லாம் சென்னை பண்ணுங்க, ஆபீஸ்ல வந்து பாருங்கன்னா, நீங்க 9 மணிக்குள்ள போய் உட்காருங்களா இல்லையா, உள்ள போய் உட்காரக்கூடியவர்கள் ஏன் கடவுளுக்கு முன்னாடி வந்து உட்கார நேரம் இல்லை, ஏன்னா கடவுள் செய்யறதா செய்யலையோ, அது அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அது அவங்களுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏன், ஏன்னா ஜெபத்துல அவங்களுக்கு என்ன கிடையாது, நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, பெயர் அளவுல கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் தன்னுடைய விசுவாசத்துல ஜெபத்துக்கு, நான் ஜெபம் செஞ்சா என் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, என் ஜெபத்தை கேட்பாரு அப்படின்னு நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு, நிறைய பேருக்கு கிடையாது பாருங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, என் ஜெபத்தை குறித்து மீண்டும் பாராட்டுறாங்க, சந்தோஷம், ஆனா நிறைய பேர் ஜெபம் பண்றதே கிடையாது, ஜெபம் பண்றதுக்கு நேரம் ஒதுக்குறதே கிடையாது பாருங்க. ஏன்,
ஏன் ஜெபம் தேவை கிடையாது? கடவுள் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய கிருபை நம் மத்தியில் இருக்குது, அவருக்கு மகிமை செலுத்துற. கவனிங்க, 18:3 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்துல யாரோ ஒரு மனுஷன் சொல்லல, என்னங்க யாரோ ஒரு மனுஷன் சொல்லல, இயேசு சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை. மைக் இல்லையா உங்களுக்கு? ஏன்னா எல்லாத்தையும் கேட்கணும். வாசிங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும் சொல்றீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த வார்த்தையை அவர் மையப்படுத்த வேண்டும், எதுக்காக அவர் சொல்லணும்? ஜான் வெஸ்லி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், அவர் கிட்டத்தட்ட 1703 அவர் இந்த தேசத்துல அவர் இந்த சுவிசேஷத்துக்காக அநேக காரியம் செய்தார். கிட்டத்தட்ட அநேக ஆத்துமாக்களை அவருடைய பிரசங்கத்தினாலே அவர் ரட்சகர்களை நடத்தினார். அவர் சொல்லுகிறார், தேவன் நாம் கேட்காவிட்டால் எதையும் செய்வது இல்லை. தேவன் நாம் கேட்காவிட்டால் எதையும் செய்வது இல்லை. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு வாக்கியத்தை அவர் சொல்லிட்டாரு, அதை நம்ம என்ன செய்யணும்? பிடிக்கணும். சில சமயங்கள்ல பிரசங்க வேலையில ஒரு சின்ன பாயிண்ட் தான், ஒரு சின்ன நோட்டு தான் உங்களுக்கு வரும், அந்த நோட்டை நீங்க பிடிச்சிக்கணும், அந்த பாயிண்ட் பிடிச்சி நீங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கேட்காமல் பூமியில் தேவன் எதையும் செய்வது கிடையாது. பின்பு தேவன் கவனிங்க, பின்பு
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆலக்கடவர்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஒன்றாம் அதிகாரத்துல 26வது வசனம் நாம நிறைய தடவை படிச்சிருக்கிறோம். இதுல சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? தேவன் பூமியிலும் பின்பு தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவர்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். பாருங்க, கடவுள் மனுஷனை உருவாக்கி பூமி நம்முடைய கையில இருக்கும்படியாய் அவர் சித்தம் வைத்தார். அல்லேலூயா. பூமியில நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து வச்சிருக்கிறார். அவர் ஏற்கனவே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம், இது எல்லாம் வந்து எனக்கு கீழ்படியாது, இது எல்லாம் எனக்கு வந்து சொந்தம் கிடையாது, இது எல்லாம் எனக்கு அது கிடையாது, இது கிடையாது, அதெல்லாம் நான் செய்ய போறது இல்லை, அப்படி எல்லாம் நான் வாழ போறது கிடையாது, அப்படி எல்லாம் என் வாழ்க்கையில ஒருபோதும் நான் இருந்து போறது கிடையாது. கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆதியாகமம் 1:26 அவர் எல்லாவற்றையும் மனிதனுடைய கையில ஒப்பு கொடுத்து அதை கீழ்ப்படுத்தும்படியே அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். எதை விசுவாசிக்கிறாங்க? நான் சொல்லலங்க, இது பைபிள் சொல்லுது. இது நான் சொல்லல, இது பைபிள் சொல்லுது. இது வந்து ஏன் பைபிள் இல்ல, இது வந்து சாம்பிஜியோட பைபிள் கிடையாது, இது சாம்பிஜி பிரிண்ட் அடிச்ச பைபிள் இல்ல. உங்க கையில என்ன பைபிள் இருக்கோ அதே பைபிள் தான் நானும் வச்சிருக்கேன். இது உங்களுக்கு எங்க அச்சடிக்கப்படுதோ அதே இடத்துல நானும் அச்சடிக்கப்பட்டிருக்கேன். நீங்க எங்க வாங்கினீங்களோ அதே இடத்துல நான் வாங்கியிருக்கேன். இது நான் புதுசாக எழுதி கொண்டு வரல. இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் என்னுடைய கையிலே அதிகாரத்தை கொடுத்தார், நான் என் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் தேவனுடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்றும்படியா இருக்கிறேன். எப்படி இந்த உலகத்துல கவனிங்க, ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறான், அந்த சின்ன பிள்ளை என்ன செய்யறான்னாக்கா, அவன் ஓடும் பொழுது தன்னுடைய அப்பா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படியே அப்பனை போலவே ஓடுறான் பாரு. அப்படி உங்க வீட்டுல ஒரு பேர பிள்ளையோ, உங்க வீட்டுல ஒரு பிள்ளையோ, அல்லது உங்க வீட்டுல ஒரு பெண்ணோ, அல்லது உங்க வீட்டுல ஒரு பேர பெண்ணோ யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணை நீங்க தூக்கி பார்த்து என்ன சொல்லுவீங்க? அப்படியே அம்மா போலவே இருக்கிறான். எப்படி? அப்படியே அப்பா போலவே இருக்கிறான். அவன் நடக்கும் பொழுது அப்பா போலவே நடக்கிறான். அவன் பேசும் பொழுது அவன் பேசுறது பாரு, அப்பா போலவே பேசுறான். அவன் மூக்க பாரு, அவன் ஜாடைய பாரு, அப்பா போலவே இருக்கிறான். இது பெற்றவர்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கிறதோ அதே போல தேவன் நீங்கள் அவருடைய தன்மையை வெளிப்படுத்தும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். கைகள் நம்ம நிறைய காரியத்தை பார்க்க போறோம் பாருங்க. இந்த வசனம் சொல்லுகிறது 1:26 திருப்பி வாசிங்க. பின்பு தேவன் நம்முடைய ரூபத்தின்படியையும் அவர்கள் சகல எல்லா, அதாவது சகல சொல்லிட்டாக்க முடிஞ்சு போச்சு. சகல சொன்ன அர்த்தம் எல்லாமே அதுக்குள்ள அடக்கும். ஏ டு இசட் இந்த உலகத்துல எங்க அந்த மீன் மேல எனக்கு அதிகாரம் இல்லை. எப்படி அந்த மீன் மேல எனக்கு, அந்த சந்திரன் மேல எனக்கு அதிகாரம் இல்லை, அந்த அந்த சூரியன் மேல எனக்கு அதிகாரம் இல்லை அப்படி சொல்ல முடியாது. அவர் சொல்லிட்டாரு, பூமியை அவனுடைய கையில கொடுத்துட்டேன், அவன் எல்லாவற்றின் மேலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியும் என்பதை அவர் என்ன செய்கிறார், உறுதி பண்ணியிருக்கிறார். பாருங்க, மத்தேயுல வாசிக்கிற மத்தேயு 23:35 இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்றாரு நல்லா கேப்பீங்க. மத்தேயு 23:35 வாசிப்போம். என்னங்க நீங்க சொல்றீங்க, கடவுள் அப்படி சொன்னாக்கா அது நடந்துருமா?
அன்னைக்கு அவர் சொல்லிட்டு இருக்காரு, அன்னைக்கு அவர் எழுதி வச்சிருக்காரு, இன்னைக்கு அது நடக்குமா? நான் போய் இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? காசியை கடலை ஆட முடியுமா? நான் போய் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு சூரியனை நிறுத்த முடியுமா? நான் போய் என்ன பண்ண முடியும்? பூச்சிகளை வேணாம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஈக்களை பார்த்து நான் ஏதாவது அதிகாரம் சொல்ல முடியுமா? எனக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? எனக்கு அந்த அதிகாரம் இல்லைங்க. என் வாழ்க்கையில எப்பவுமே நான் இருக்கும் பிரச்சனை இருந்துதாங்க இருக்கும். என் வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை இருந்துதாங்க. என் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம நான் இருந்துருவேனா? என் வாழ்க்கையில நான் சுகம் இல்லாம இருந்துருவேன்? நான் சுகத்தோட வாழ்ந்துருவேனா? என் வாழ்க்கையில சுகம் எப்பவுமே தங்கி இருக்குமா? என் வாழ்க்கையில சுகம் இடம் வரவே வராதா? என்னுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு இந்த வெற்றி அளவு கடந்த ஒரு சந்தோஷம், அதை சொல்ல முடியாது, வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். நான் ஜெயிக்கணும். நான் பிறந்தது எதுக்காக? நான் பிறந்தது ஜெயிக்கிறதுக்காக. நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன்? நான் இந்த பூமியில அதிகாரம் செலுத்தும்படியா பிறந்திருக்கிறேன். நான் இந்த பூமியில சகல அதிகாரம் உடையவனாய் இருக்கும்படியா பிறந்திருக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இயேசு என்று சொல்லுகிறாரு, பூமி ஒழிந்து போகும், ஆனால் நெவர் 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 ஒருபோதும் அது அழிந்து போகாது. அவருடைய வார்த்தை அழிந்து போகாததுனாலே ஆதியாகமம் 1:26 சொல்லுகிற பிரகாரமாய் தேவன் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய போறது கிடையாது, பலிக்காமல் போக போறது கிடையாது. தேவன் மனிதனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் கவனிங்க. தேவன் வானத்தை உருவாக்குறாரு, பூமியை உருவாக்குறாரு. பூமியை உருவாக்கி அவர் ஒரு பெரிய ஒரு 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 திட்டத்தோடு கூட மனுஷனை உருவாக்குறாரு. ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்குறாரு. அவருடைய பாருங்க, அவருடைய கையில வந்து அவர் பெரிய பெரிய காரணம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ராட்சசனை உருவாக்கி நீ இந்த பூமியை ஆண்டு கொள்ளு அப்படின்னு சொல்லல. ஒரு பெரிய ஒரு 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 கூட்டத்துக்கு தலைவனை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? நம்முடைய ஊர்ல எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? அவன் நல்ல உயரமா அழகா நல்ல ஞானவனா இருக்கணும். ஏன்னா அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுப்பாரு? எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. சிங்கம், கரணி, புலி, அப்புறம் மீன், அதாவது வானத்துல பறக்கிறது, பூமியில இருக்கிறது, ஓடுறது, பறக்கிறது எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. மரத்தை உருவாக்கிட்டாரு. அவங்க சாப்பிட வேண்டிய எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. உருவாக்கிட்டு ரெண்டு பேரை உருவாக்கி உள்ள வைக்கிறாரு. நீங்க ரெண்டு பேர்ல பண்ணுங்க, இது மேல அதிகாரத்தை செலுத்துறாங்க. அல்லேலூயா. பட் நிறைய பேர் வீட்டுல பிரச்சனை என்னாக்கா, என் கணவனுக்கு தான், என்னுடைய கணவனுக்கு தான் அதிகாரம் அதிகமா இருக்கு, மனைவிக்கு அதிகாரம் இல்லை. இல்ல இல்ல, கடவுளுடைய நோக்கத்துல பாருங்க, நீங்க யாரு சொன்னா, மென் அண்ட் ஹியூ, மென் அண்ட் உமன் சொல்லுங்க. மென் உமன், மென் உமன். ஏன் உமன், ஏன் உமன் சொல்லுங்க, ஏன் உமன்? நிறைய வீட்டுல வந்து பெண் தலைவர்களா இருப்பாங்க, பெண் தலைவர்களா இருப்பாங்க, ஆண்கள்
கொஞ்சம் அவர் டம்மி பேசு, கொஞ்சம் டம்மி பேசு, அம்மா சொல்றது தான் அவர் கேட்பாரு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் நல்லா ராஜா போல இருப்பார், அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் டம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் எப்படி இருக்கணும்னு சொல்லி கடவுள் சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூமியை ஆள கடவார்கள். எப்படி பூமியை ஆள கடவார்கள், பூமியை ஆள கடவான்னு சொல்லல, பூமியை ஆள கடவான்னு சொல்லல. ஏவால அழுத்து கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பூமியை ஆண்டு கொடுப்பா அப்படின்னு ஏவால தனியா சொல்லல. ஆதார கொண்டு வந்து ஆதார வீட்டு கதையை கொண்டு வந்து ஏப்பா நீ இந்த பூமி ஆளு, இல்ல இல்ல ரெண்டு பேரையும் வச்சுதான் அவர் சொல்றாரு மனசுல, இவர்கள் பூமியை அவங்க ரெண்டு பேருமே அதை செயல்படுத்தணும். அப்ப இந்த உலகத்துல அதிகாரம் யார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வி அல்ல, அதிகாரத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் விஷயம். நீங்க என்ன செய்யணும், உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாக அதிகாரத்தோடு கூட என்ன பண்ணுங்க, செயல்படும். ஆமே, புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னா ஜெபம் பண்ணாங்க எங்க ஆண்டவர் கேட்டுருவாரா, நான் ரசிக்கப்பட்டு இப்பதாங்க ரெண்டு நாள் ஆச்சு, நான் ரசிக்கப்பட்டு ரெண்டு நாள் ஆச்சு, நான் ஜெபம் பண்ணாங்க ஆண்டவர் கேட்டுருவாரா, இல்ல. அவர் நீங்க ரசிக்கப்பட்டு ஒரே ஒரு நிமிஷம் ஆனாலும் சரி அவர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் என்ன பண்ணாது, ஒழிந்து போகாது. லூக்கா 4:5 ஐந்தாம் வசனம் வாசிப்போம். அதுக்கு பின்னாடி வாசிக்க வேண்டாம், அப்படியே கொஞ்சம் அப்படியே பைபிள் கொடுப்போம், அப்படியே பைபிள் அப்படியே பைபிள் அவர் கவனிங்க. கடவுள் தான் பண்ணாக்கா அந்த முழு உலகத்தையும் உருவாக்கிட்டாரு. என்ன பண்ணாரு, முழு உலகத்தை உருவாக்கிட்டாரு. உருவாக்கி அதை எல்லாம் கொண்டு என்ன பண்ணாரு, மனுஷனுடைய கையில அப்படியே கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே இப்போ யார் அதுக்கு அதிகாரியா இருக்கிறாரு, மனுஷன் இப்போ பூமிக்கு அதிகாரியா இருக்கிறான். இப்போ அதிகாரியா இருக்கிறதுனால தேவன் அவனை விட்டு என்ன பண்றாரு, கொஞ்ச தூரம் நகர். ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சு, முழு பொறுப்பு யாரு கொடுக்கப்பட்டிருக்குது, மனுஷனுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா மனுஷன் என்ன பண்ணா, மனுஷன் பிசாசனுடைய கையில ஒப்பு கொடுத்தான். மனுஷன் என்ன பண்ணா, பிசாசனுடைய கையில ஒப்பு கொடுத்தான். எப்போ அவன் பிசாசு கிட்ட ஒப்பு கொடுத்தானோ அன்னைக்கு தேவனை தன் தலைவனாய் வைத்திருந்த மனிதன் பிசாசை தன் தலைவனாய் ஏற்றுக்கொண்டான். என்னைக்கு ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு கீழ்படியாம உலகத்துக்கு கீழ்படிஞ்சு வாழ்க்கைக்கு கீழ்படிஞ்சு தன்னுடைய சொந்த இச்சைகளுக்கு இன்பத்துக்கு கீழ்படி ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு அவன் உலகத்துக்கும் இன்பத்துக்கும் தலைவனாய் அவன் என்ன பண்றான், அடிமையாய் மாற்றப்படுகிறான். தேவனுக்கு கீழ்படுகிற ஜனங்கள் வேற மாதிரி நடப்பாங்க, விசாசி கீழ்படி ஜனங்கள் வேற மாதிரி நடப்பாங்க. கவனிங்க, ஆதாமுக்கு ஏவாளுக்கு இடையில இருந்த உறவு எவ்வளவு மிகப்பெரிய உறவு, அது முதல் முதல்ல பூமியில தேவன் உருவாக்கின உறவு, கணவனும் மனைவியும் என்று சொல்லி அவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யமா இருக்கிறாங்க. ஆனா எப்போ விசாசு பூமியில நுழைந்து அவர்களை தந்திரமா ஏமாற்றினாலோ அந்த நொடி பொழுதுல அவர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா, தனக்குள்ள ஒரு வேறுபாடை கண்டு. அது வரைக்கும் பாருங்க, ஆதாம் இடத்துல கொண்டு வந்து ஏவாலை விடும் பொழுது ஏவாலை குறித்து முதல் முறையாக அங்க என்ன செய்யப்படுகிறது, ஒரு பாட்டு பாடுறான், ஒரு கவிதை சொல்றான். என்ன சொல்றான், கவிதை சொல்றது பார்ப்போம். இவள் என்னுடைய மனுஷி என்ற அழைப்பு, அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் சொல்றான். அவனுக்கு ஒரு எப்பேற்பட்ட ஒரு ஞானம் தான், அவன் எனக்குள்ளது எடுக்கப்படுதான், மனுஷன் எனக்குள்ளது அவன் எடுக்கப்படுதுனால அவன் மனுஷின்னு சொல்லப்படுவா. பாருங்க, பிசாசு அவனுக்கு தலைவனா மாறின அப்புறம் கடவுள் வந்து கேக்குறாரு, என்னப்பா ஏன்பா இப்படி ஆயிடுச்சு. உடனே அவன் சொல்றான், நீர் கொடுத்த எப்படி ஆயிடுச்சு, இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அவள் என்னுடைய இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் எலும்பிலும் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள், மனுஷன் எனப்படும் இவ மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினா மனுஷன் எனப்படுவாள் என்றான். இப்படி எல்லாம் பேசுனவன் நீர் கொடுத்த ஸ்திரியானவள் ஆயிடுச்சு. பாருங்க, எப்போ ஒருவருடைய வாழ்க்கையில விசாசு தலைவனாய் மாறுவானோ அப்போ உறவை அவன் என்ன பண்ணுவான், மாற்றி போடுவான், உறவை மாற்றி போட்டுவான். இவன் மாதிரி உறவை மாற்றி போட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா, மனுஷனுக்கு தெரியாமையே தான் வாழ்க்கைய விசாசு ஒப்பு கொடுத்தான், விசாசு ஒப்பு கொடுத்தான்.
அப்ப இந்த உலகம் என்ன ஆயிடுச்சுனா திரும்பவும் அந்த உலகம் நேரா பிசாசுடைய கையில போயிருச்சு. பிசாசுடைய கையில போய் உட்கார்ந்துருச்சு. பிசாசு என்ன பண்ணா அதுக்கு அதிபதியாய் வந்து உட்காரணும், சிம்மாசனத்துல அவன் உட்காரணும், ராஜாவை போல அதிகாரம் செலுத்தக்கூடியவனாய் இந்த உலகத்தின் மேல அவன் இறங்கி வரான். எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேருக்கு நம்ப முடியல. அது எப்படி பிசாசு வந்து கடல் உருவாக்கி கடல் படைச்சு கடல் வச்ச ஒரு உலகத்து மேல பிசாசு வந்து உட்கார முடியும், அதிகாரம் செலுத்த முடியும்? ஏங்க, நான் ஒரு வீடை கட்டுறேன், நான் வீட்டை கட்டி என்ன பண்றேன், ஏன் யார்ட்டையும் விட்டுட்டு போறேன், என்ன பண்றாங்க, வேற ஒருத்தர் வந்து அதுக்கு அதிகாரியா இருக்கிறாங்கன்னா அது எப்படி சாத்தியமாகும்? நான் வீட்டை கட்டுறேங்க, என் வீடு, நான் தான் உரிமை பாராட்ட முடியும். எப்படி அது வந்து வேற ஒருத்தர் வந்து உரிமை பாராட்ட முடியும்? நடந்துச்சு, அதான் நடந்துச்சு. கடவுள் என்ன பண்ணார்னாக்கா மனுஷனை உருவாக்கி அவனுடைய கையில இந்த மிகப்பெரிய அழகு நிறைந்த உலகத்தை கொடுத்தாரு. மனுஷன் என்ன பண்ணான், கேவலம் தன்னோட இச்சை நிமித்தமாய் அந்த உலகத்தை கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், பிசாசோட கையில கொடுத்துட்டான். அல்லேலூயா. லூக்கா 4:5 வாசிங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், கவனிங்க, நான் சொன்னேன் இல்லையா உலகம் யார் கையில இருக்கு, உலகம் யார் கையில இருக்கு, பேசுங்கள, யார் கையில இருக்கு, பிசாசு கையில இருக்கு. அதுக்கு உறுதியா இங்க சொல்லப்படுகிற வார்த்தை நல்லா கவனிங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதும், இவைகள் எனக்கு ஒப்புவிக்க பட்டிருக்கிறது. அவன் என்ன சொல்றான், யார கொண்டு போறான், யார கொண்டு போறான், பூமியை உருவாக்கினவரை கொண்டு போய் நிப்பாட்டி அவன் சொல்றான், என்ன சொல்றான், இங்க பாருங்க ஒரு நொடி பொழுதுல எல்லாத்தையும் காட்டிட்டு என்ன செய்யணும், என்னைய பணிந்து கொண்டா நான் இதை எல்லாவற்றையும் உங்களுக்கு தரேன். ஏன்னா இயேசு எதுக்காக வந்திருக்கிறாரு அவனுக்கு புரியல பாருங்க. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் பூமியை சுதந்திரிக்கும்படியா அவர் வந்திருக்கிறாரு, பூமியை அவரு சுதந்திரிக்கும்படியா வந்திருக்கிறாரு. அவன் அதுதான் கொண்டு போய் ஆசையை காட்டுறான். பாருங்க இந்த பூமியெல்லாம் பாருங்க, உயர்ந்த இடத்த கூட்டம் வந்துட்டேன், ஊரெல்லாம் சுத்தி பாருங்க, நல்லா பாருங்க, இந்த ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் காட்டிட்டான். காட்டிட்டு அப்படியே சொல்றான், நீங்க ஏன் பணிந்து கொண்டால் நான் என்ன செய்யறேன், இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே கொடுத்துடுறேன். இவன் என்ன செய்ய நினைக்கிறான்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறான், ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறான். என்ன ஒரு மாற்றம், கடவுள் ஏன் பாதத்துல விழுந்தாரு, கடவுள் என்ன வணங்கினாரு, யாரு கடவுள் என்ன வணங்கினாரு, என்ன வணங்கி பூமியை திருப்பி சுதந்திரிச்சுக்கிட்டாரு, என்ன வணங்க அவர் பூமியை சுதந்திரிட்டார். இவருக்கு தெரியும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, பூமியை சுதந்திரிக்க போறார். ஆனா எப்படி சுதந்திரிக்க போறாரு என்ன கிடையாது, அவனுக்கு ஐடியாவே இல்லை, அவனுக்கு ஐடியாவே கிடையாது எப்படி அவர் சுதந்திரிக்க போறாரு, ஐடியா இல்லை. அதனால பாருங்க அவனை கூட்டு போறா, கூட்டிட்டு போய் என்ன பண்றான், பூமி எல்லாம் காட்டுறாரு, பாருங்க இதெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பூமி ஒருவேளை நான் சொன்னது போல பூமி பிசாசு கிட்ட இல்லைன்னு சொன்னா ஏசு என்ன பேசியிருக்கணும், திரும்ப என்ன பேசிருக்கணும், நான் உருவாக்கின பூமியும் வானத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன், பூமியும் வானத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன், அதுல இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் உருவாக்கி இருக்கிறேன், இது எல்லாம் எனக்கு சொந்தமா இருக்குது, நீ என்கிட்டயே வந்து போய் சொல்லுவியா அப்படின்னு துரத்திருக்கணும் இல்லையா, துரத்திருக்கணுமா இல்லையா. அடுத்த வசந்த வாசி தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு மாத்திரமே கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவன் மனித ரூபத்தில் வந்த இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் அங்க என்ன செய்யல, பிசாசு கிட்ட எழுத்து நிக்கல, ஏய் அது எப்படி அது உனக்கு ஒப்புவிக்கப்பட்டு நீ சொல்லலாம், அவர் அதை உறுதி செய்கிறார். அவன் சொன்ன வார்த்தையை அவர் உறுதி செய்கிறார். அவன் நானும் சொல்றேன், கவனிங்க, இந்த பூமி பிசாசுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி யாருடைய கையில இருக்கு, பிசாசோட கையில இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, அந்த ஜெபம் பண்ண சொன்னாக்க நிறைய பேர் அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஜெபம் பண்ணா என்ன பாஸ்டர் கேட்டு நடக்க போதா, நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம், நம்ம ஜெபம் பண்ணி என்ன நடந்துட போகுது, என் வாழ்க்கையில ஒரு மாத்தம் வரலையே, நான் ஜெபம் பண்ண என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலையே, அது 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 பட்டுக்கு நடக்குங்க, போற போக்கில் எல்லாம் நடக்கும், சரியா போயிடும், போங்க அவருடைய சித்தம் எல்லாம்.
நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நிறைய பேருக்கு இந்த சத்தியம் நிறைய நினைச்சுனா புரிஞ்சு போச்சு பாருங்க. இவங்க என்ன பண்றாங்கனாக்கா, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். அவங்களுக்காக சொல்றேன், நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமியை தேவன் ஆண்டு கொண்டு இல்லை, பூமியை பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறான். நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொன்னீங்கனாக்கா பிசாசு தான் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அதனாலதான் பாருங்க, தேவன் ஒரு மிக பெரிய கருவியை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறாரு. என்ன கருவி கொடுத்திருக்கிறாரு? ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியான ஒரு கருவியை கொடுத்திருக்கிறாரு. இயேசுவினுடைய வார்த்தை, அவர் என்ன சொல்றாரு கவனிங்க, எனக்கு பின்னாடி போ அப்படின்றாரு. என்ன செய்யணும்? உன் தேவனை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. அவன் பேசுற டாபிக்கும் இவர் பேசுற டாபிக்கும் வேற. அவன் என்ன செய்யறான்? இந்த பூமியை கொடுத்து கொண்டு வந்து காட்டிட்டு, இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், நீங்க இதை எடுத்துக்கலாம், என்னை நீங்க என்ன பண்ணுங்க தொழுங்கன்றான். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, நீ என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, இப்படி போய் சொல்லக்கூடாது. இது வந்து நீ உருவாக்கல, இது வந்து நீ உட்கார்ந்துடல, இது வந்து நீ ஆளுல, நான் தான் ஆண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறேன், இது என் கையில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் பேசல. அவர் என்ன சொன்னாரு? உன் தேவனுக்கு மாத்திரம் என்ன பண்ணு, நீ ஆராதனை செய்ய எழுதியிருக்கு இல்லையா அப்படின்றார். அப்போ இதுல இருந்து என்ன உறுதியா செய்கிறது? தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் சட்டத்துக்கு கீழ்ப்படுகிற தேவனா இருக்கிறார். சட்டத்துக்கு, எழுதப்பட்ட சட்டத்துக்கு அவர் கீழ்ப்படுகிற தேவனா இருக்கிறார். நாம என்ன செய்யணும்னா, அது என்ன சட்டம்னு கவனிக்க போறோம். என்ன சட்டம் அது? ஆதியாகமம் 1:26 அவர் மனிதனுக்கு ஒப்புவித்த எல்லா காரியங்களும் இன்று பிசாசுடைய கைகளில் இருக்கிறது. அவன் மனுஷன் இறந்து போன, நிறைய பேர் கேட்பாங்க இப்படி கேட்டிருக்கீங்களா நீங்க, அது ஏன் ஆண்டவர் வந்து அப்பயே எல்லாத்தையும் மாத்திருக்கலாமே, என்னங்க ஆண்டவர் வந்து அப்பயே எல்லாத்தையும் மாத்திருக்கலாமே, மனுஷன் கொண்டு போய் பிசாசுடைய கையில கொடுக்க போறான்னு அவருக்கு தெரியும் இல்லையா. அவரு அனந்த ஞானியாச்சு, அவர் அப்பயே என்ன பண்ணிருக்கலாம், மனுஷன் கையில கொடுக்காம அவர் வச்சிருந்து ஆட்சி நடத்திருக்கலாமே, அவர் அதை செஞ்சிருக்கலாமே, அவர் ஓடி வந்து என்ன பண்ணிருக்கலாம், மனுஷன் பாவம் செய்யும் போகும்போது வந்து தடுத்திருக்கலாமே, வந்து தடுத்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, மீட்பு தேவையில்லை, சிலுவை மரணம் தேவையில்லை, ரட்சிப்பு தேவையில்லை, பரலோகம் நரகம் அப்படின்ற ஒன்று தேவை கிடையாது, எதுவும் நடந்திருக்காது. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஆண்டர் மட்டும் அன்னைக்கு போய் ஆதாம் ஏவாவில் தப்பு பண்ணும்போது உடனே போய் தடுத்திருந்தாக்கா. 1:26 அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்கிறார். அல்லேலூயா. பூமியை உருவாக்கினார், பூமியில மண்ணை எடுத்தார், மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கினார், மனுஷனுடைய கையில அந்த பூமியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் உடனே போயிட்டு, நிறைய பேர் பாருங்க இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணாக்கா, நான் ஏதாவது ஒண்ணு கொடுத்துறேனாக்கா வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்னு கொடுத்துறேன்னா நீங்க எப்போ அதை விடுவீங்க, நான் அப்ப திரும்பி பிடிச்சிக்கலாம் அப்படிதான் நான் பார்ப்பேன். மனுஷனுடைய எண்ணம் அது கவனிங்க, மனுஷனுடைய எண்ணம். நான் ஒருத்தர் கொடுத்துட்டேன், கொடுத்த உடனே எனக்கு எப்போ திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படிதான் யோசிப்பேன். எப்போ திரும்ப பெற்று, நிறைய பேர் போய் மொய் வைப்பாங்க கல்யாணத்துல. எதுக்கு மொய் வைக்கிறாங்க சொல்லுங்க, எதுக்கு மொய் வைக்கிறாங்க? டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறாங்க, டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க, அது இன்னொரு 10 வருஷத்துல 20 வருஷத்துல என்ன ஆகும்? இவர் 2 கிராம் மோதிரம் போட்டாக்கா என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு 2 கிராம் மோதிரம் போடணும், இன்னைக்கு ஏதோ 2 கிராமு அது 200 ரூபாங்க. அப்போ நம்ம பொண்ணு பெரிய ஆள் ஆகும்போது என்ன ஆகும் நமக்கு? அது அப்போ அது 400 ரூபா இருக்கும். ஏன்னா 2 கிராம் தானே போட்டேன், எனக்கு 2 கிராம் தான் போடு டெபாசிட். நிறைய பேர் அதுதான் செய்யறாங்க. நிறைய பேர் கிவ் அண்ட் இட் ஷல் பி கிவன் பேக் டு யூ, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நிறைய பேர் இதில் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொடுத்தாக்கா என்ன திருப்பி வந்துடும். கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையாது. கடவுள் நம்மளை போல ரொம்ப சீப்பானவர் கிடையாது. நான் சொல்லுவேன் எல் சீப்போ கிடையாது அவர், அவர் எல் ஷேடாய். ஆமே கைகள் தட்டி சோதர போனங்களா. அவர் எழுச்சி போகல, அவர் எழுச்சியடா, அவர் கொடுத்தது திருப்பி வாங்குற தேவன் அல்ல. அவர் கொடுத்தால் கொடுத்ததுதான், சொன்னால் சொன்னதுதான், அது நிறைவேறியே தீரும். ஆமென். அவர் கொடுத்துட்டார் மனுஷனுடைய கையில, இப்ப மனுஷன் இறந்து போயிட்டான், புரியுதா? அவர் கொடுத்தது உண்மை, மனுஷன் இறந்தது உண்மை. இப்ப மீட்டெடுக்கும்படியாய் தேவன் இறங்கி வரணும், அவருடைய சொந்த வல்லமையோடு, மிகப்பெரிய அந்த ஆர்மர்ஸோடு அவர் வந்து இறங்கி நின்று பிசாசோட யுத்தம் பண்ண போறதுக்கு அவர் கிடையாது. அவர் சொல்லிட்டாரு,
அவர் சொன்னால் அது உண்மை, அது மாறாது. மனுஷன் யார் இழந்தானோ அவன் தான் மீட்டெடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் யார் இழந்தானோ அவன் தான் அதை மீட்டெடுக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்ததுக்கான நோக்கம் என்ன? மனிதன் இழந்த காரியத்தை மீண்டுமாக மனிதனே மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் உறுதி செய்யும்படியாய்தான் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து பூமியில மனு அவதாரம் எடுக்கிறார். எதுக்குங்க மனு அவதாரம் எடுக்கணும்? எதுக்கு சிலுவையில் அவர் தொங்கணும்? எதுக்காக ஜீவனை கொடுக்கணும்? எதுக்காக இத்தனை பேர்ட்ட அவர் அடி வாங்கணும்? அவர் சர்வவல்லமை தேவனாச்சு. சிலுவையில நிற்கும் பொழுது ஒருத்தன் கேட்கிறான், நீர் யாரு? சர்வவல்லமை தேவனாச்சு, உங்களை நீங்க காப்பாத்திக்க மாட்டீங்களா? முடிஞ்சா இறங்கி கீழே வாங்கலாம். அவர் மறிக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணாங்கன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளால குத்தினார்கள். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அவர் எனக்காக மனு அவதாரம் எடுத்தார். ஏன் ஆண்டவர் வந்து ஒரு குப்பனையோ சுப்பனையோ பயன்படுத்தாம இயேசுவை பயன்படுத்தினார்? எதுக்காக ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ரமேஷ் சுரேஷ் அப்படி யாரையாவது பயன்படுத்திருக்கலாமே, எதுக்காக இயேசுவை கொண்டு வந்தார்? ஏன்னா இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயின் வயிற்றிலேயே பாவத்தோடு கர்ப்பம் தரிக்கிறான். பாவத்தோடு கர்ப்பம் தரிக்கிறாங்க. இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பாவத்தோடு கர்ப்பம் தரிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் பாவம் இல்லாதவராய் பிறந்தார். எந்த ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்கணும்னு சொன்னாக்கா ஆணுடைய உதவி இல்லாம என்ன பண்ண முடியாது? குழந்தை பிறக்க முடியாது. அப்படி இருக்கிற பொழுது பூமியில கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவர் எந்த ஊருடைய ஆணுடைய உதவியும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் மரியாருடைய வயிற்றில கர்ப்பம் தரிக்க வைத்தார். இப்போ இங்க என்னன்னா பாவம் இல்ல, இங்க என்ன கிடையாது, பாவம் இல்ல. இன்னைக்கு ஆர செய்கிறாங்க, கர்ப்பத்துக்கும் குழந்தைக்கும் என்ன கிடையாது, ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு இடை இருக்கு, ஒரு இடைவெளி இருக்கு. இந்த ரத்தம் என்ன பண்றது கிடையாது, அதோட டைரக்டா லிங்க் ஆகிறது கிடையாது. மரியாளுடைய பாவமோ அல்லது யோசேப்புடைய பாவமோ அங்க இயேசு கிட்ட கிடையாது. இயேசு உலகத்துல பிறந்த ஒரே பரிசுத்த குழந்தை. இயேசு உலகத்துல வாழ்ந்த ஒரே பரிசுத்தர். இயேசு உலகத்துல வாழ்ந்த ஒரே ஒரு பரிசுத்தர். என்றைக்கும் அவரை போல இந்த உலகத்துல மீண்டும் ஒருவர் பிறக்க போறது இல்லை. அதுக்கு முன்னாடியும் யாரும் பிறந்தது கிடையாது. அவர் ஒருவர் மாத்திரமே. அதனாலதான் அவர் வித்தியாசமானவர். அவரை கொண்டு மனு குலத்தை அவர் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இந்த மனுஷனை கொண்டு அவர் மனு குலத்தை மீட்டெடுத்தார். அவருக்கு மனுஷன் தேவை. அவர் நினைச்சிருந்தாருக்கா என்ன பண்றலாம், பிசாச ஒரு தட்டு அவருடைய சுண்டு வரல இப்படி ஒரு தட்டு தான் போதும், அவன் விழுந்துருவான். அவர் தட்டுல ஏன்னா அவர் சட்டத்துக்கு கீழ்படுகிறவர். ஆதியாகமம் 1:26 மனுஷனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட காரியங்கள் என்னென்னவோ அவைகளை மீட்டெடுக்கும்படியா மீண்டுமாய் ஒரு மனுஷ அவதாரம் தேவை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். இன்னொரு மனுஷன் தான் வேணும், இன்னொரு மனுஷன் தான் அதை மீட்டெடுக்க முடியும். ஆனா இவர் பாக்குறாரு, ஊர்ல உலகத்துல எல்லா இடத்துலயும் பாக்குறாரு, ஒரு மனுஷனும் பாவம் இல்லாமல் கிடையாது. அத்தனை பேருமே தாயின் வயிற்றுல பிறக்கும் பொழுதே பாவத்துக்கு அடிமையானா, பிசாசுக்கு அடிமையானா. பிசாசு என்ன பண்ணா, எல்லா மனுஷனையும் கட்டி போட்டு வச்சிருந்தான், எல்லா மனுஷனும் பாவத்துக்குள்ள கட்டினான், ஒவ்வொரு குழந்தைக்குள்ளையும் பாவத்தை வைத்தான், ஒவ்வொரு குழந்தைக்குள்ளையும் அவன் என்ன செய்தானாக்கா தந்திரத்தை வைத்தான். ஒவ்வொரு குழந்தைகளையும் அவன் என்ன செய்தான், ஒரு பலவீனத்தை வைத்திருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தையிலேயோ ஒரு பலவீனத்தையும் அவனால் கிட்ட சேர்க்க முடியல. ஏன்னா இவர் யாரு, மனுஷனுடைய உதவியால பிறக்கப்பட்டவர் அல்ல, இவர் பரிசுத்த ஆவியானுடைய உதவியால பிறக்கப்பட்டவர். சோ இவருடைய பிறப்பு வித்தியாசமானது, இவருடைய வளர்ப்பு வித்தியாசமானது, இவருடைய மறிப்பு வித்தியாசமானது, இவருடைய உயிர்ப்பு வித்தியாசமானது. கைகளை தட்டி சொந்தம் பண்ணுங்க. இவர் யாரு சொன்னா, இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் இவர் வித்தியாசமானவர். இவருக்கு வாழ்க்கை வேற, இவருடைய ஸ்டைல் வேற, இவருடைய வே ஆஃப் லிவிங் வேற, இவருடைய லைஃப் ஸ்டைல வேற. பாருங்க, எல்லாரும் பாக்குறாங்க, எப்பா நீ தச்சனுடைய பிள்ளை தானே அப்படிதான் பாக்குறான். ஆனா இவர் வேற. அல்லேலூயா. இவர் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கார். இவர் வித்தியாசமா இருக்கார். ஆமா, அவர் பூமியில தான் இருக்கிறாரு, ஆனாலும் அவர் பூமிக்கு உரிய காரியங்களை செய்கிறது கிடையாது. அவர் பூமியில தான் வாழ்ந்தாரு, பாவத்தின் கடந்து போனார். ஆனா அவரை பூமியில என்ன செய்யல, பாவம் தொடல. அவர் வித்தியாசமான, ஏன்னா அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டது எப்படி,
மரியாள் அவர்கள் பரிசுத்த ஆவியானால தகர்ப்பம் தரிக்கப்பட்டாங்க. இந்த பூமியில அவர் என்ன செய்யல, மனிதனுடைய உதவியை கொண்டு அவர் பிறந்தவர் அல்ல. அவரை பாவம் முழுமையாய் அபகரிக்க, அவரை பாவம் தொட அவர் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் தேவனுடைய ஆவி உடையவராய் அவர் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு கூட அவர் மனுஷனா தான் இருக்கிறார். இன்னைக்கு கூட அவர் என்னவா இருக்கிறாரு, மனுஷனா இருக்கிறாரு. என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து பரலோகத்துல சொல்லுங்க பாப்போம் என்ன செய்கிறார். 1 தீமோத்தேயு 2:5-6 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:5-6 வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பாருங்க பவுல் எப்படி சொல்றாருனாக்கா, 2000 வருஷத்துக்கு அப்புறம் நாம இந்த பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிறோம். அன்றைக்கு இருந்த ஜனங்கள் மத்தியிலே பவுல் எப்படி பேசுறாரு கவனிங்க, வாசிங்கம்மா. தேவன் ஒருவரே, இல்ல இல்ல அந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட், மனுஷர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய, தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது, ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இன்றைக்கும் அவர் எனக்காக என்ன செய்கிறார்னா, மேல நின்று எனக்கும் கடவுளுக்கு இடையில மத்தியஸ்தராய் இருக்கிறார். என்ன செய்கிறார், எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். என்ன பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நான் செய்கிற பாவத்தை அவர் ஏற்றுக் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் என்ன செய்கிறார், பரத்துல உட்கார்ந்து கொண்டு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில மத்தியஸ்தராய் அப்படின்னா எனக்காக அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்காக பரலோக ராஜ்யத்துல உட்கார்ந்து இருக்கிறார். எபிரேயர் 4 போவோம், கடற்கரை சீக்கிரம் வாசிப்போம். எபிரேயர் 4:14-16 வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க. இயேசு என்னும் மகா பெரிய ஆசாரியே நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற, கவனிங்க, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்கிற பிதா பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும், கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். எபிரேயர் 10:19 போவோம். எபிரேயர் 10:19 22 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் அவர் நமக்கு மகா பெரிய ஆசாரியனாய் இருக்கிறபடினாலே அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்த தெய்வம் மாத்திரமல்ல, அவர் எனக்கு மகா பெரிய ஆசாரியனாய் இருக்கார். அவர் எனக்காக இன்றைக்கு பரத்துல உட்கார்ந்து என்ன பண்றாருனாக்கா, ஒவ்வொரு நாளும் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய மீறுதல்களை அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய அக்கிரமங்களை அவர் அறிந்திருக்கிறார், என்னை அவர் ரட்சிக்கிற தெய்வனாய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 8:8 ரோமர் எழுதுங்க, நிருபம் எடுத்துக்க, ரோமர் 8:32-38 வரைக்கும் வாசிப்போம். அந்த நிருபத்தில் எடுத்து
தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரோட கூட எல்லாரையும் நமக்கு அல்லாது இருப்பது எப்படி அல்லாது இருப்பார் எல்லாவற்றையும் நமக்கு அல்லாது இருப்பது எப்படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குவார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குவார் அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே கவனிங்க நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே அல்லேலூயா புரிஞ்சுதுன்னா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா நமக்காக வேண்டுதல் செய்கிறதும் அவரே அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் அப்போ அவர் என்ன செய்கிறார்னா இப்ப புரியுதா உங்களுக்கு ஜபத்தினுடைய மகிமை ஜபத்தினுடைய வல்லமை உங்களுக்கு புரியுதா ஐயோ நான் ஏங்க ஜபம் பண்ணணும் நான் ஏன் ஜபம் பண்ணணும் நான் இருக்கிறதுலே பெரிய விசுவாசி மூத்த விசுவாசி 10 வருஷம் ஆச்சு நான் ஏன் ஜபம் பண்ணணும் ஐயா என் இயேசு கிறிஸ்துவே பரலோகத்துல எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் அல்லேலூயா நான் ஜபம் பண்ணணும் இல்லையாங்க அவர் எனக்காக ஜபம் பண்றது அப்ப நான் என்ன பண்ணணும் இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணணும் அல்லேலூயா நான் கேட்காம கவனிங்க அப்போ ஜான் வெஸ்ட் என்ன சொன்னாரு நான் கேட்காம பூமியில எதையும் அவர் என்ன பண்றது இல்ல நடப்பிக்கிறது கிடையாது நான் கேட்கலன்னா அவர் எதையுமே இந்த பூமியில செய்யறது கிடையாது பாருங்க நான் கேட்கணும் நான் கேட்டாதான் அவர் செய்வார் நான் கேட்கலன்னு சொன்னா அவர் இந்த பூமியில எதையுமே செய்ய மாட்டார் அந்த அதிகாரத்தை என்ன கொடுத்துருக்க அப்போ ஜெபம் என்பது என்ன ஜெபம் என்றால் என்ன கிறிஸ்து நமக்காக சிலுவையில தொங்கினார் இல்லையா அந்த மகிமையை நம்முடைய வாழ்க்கையில மீண்டுமா சுதந்திரித்துக் கொள்ள முடியா கவனிங்க எப்படி மனுஷன் பாவம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தானோ அப்படியே பிசாசி ஜெயிக்கும்படியா தேவன் பூமியிலே தன்னை மனுஷ அவதாரத்தினால கொண்டு வந்து மனுஷனை போலவே வாழ்ந்து எல்லா